எடுத்துன போற நல்ல நாள் அதுமா சும்மா ஒண்ணுலத பிரச்சனைய பெருசு பண்ணி கண் கலங்கிட்டு இருக்காத ஆமா நான் தெரியாமதா கேக்குறேன் என்னமோ எனக்கு தான் சொத்த புற கொடுத்துட்ட மாதிரி பேசுறாளே அப்படி என்ன நீ பெருசா பண்ணிட்ட முதல் முதல் பொண்ண தனி குடுத்துன வைக்கறேன்னு சொல்லி லாரி வேன் ஏதாவது எடுத்து வந்துருவீங்களான்னு பயந்தேன் நல்ல காலம் அப்படி எதுவும் நடக்கல சம்பந்த வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்க வாங்க பாட்டி வாங்க சித்தி வாங்க வாங்க சித்திப்பா நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்றவங்க நீங்க அதனால குத்து விளக்கு உங்க கையால ஏத்தி வைங்க அப்பதான் என் மக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதனால தான் உங்களை வர சொன்னேன் சம்பந்தி சரி விடுங்க சம்பந்தி வேணாம் அப்புறம் நீங்க அதுக்கும் கோச்சுப்பீங்க இல்ல சொல்லுங்க என்ன செய்யணும் காலையில இருந்து ஒத்த மனுஷியா இந்த வீட்டை பேரிக்கி கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன் உங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன வேலை சொன்னா கூட உடம்பு வணங்க மாட்டேங்குது சரி அவளும் சின்ன பொண்ணு தானே எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு பாத்ரூம் கழுவலான்னு போனப்பதான் சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ள போய் கக்குஸ் கழுவி விட்டு வந்துருங்க திடீர்னு ஆத்திரம் அவசரம்னு வந்துட்டா நம்மள தான அவங்க தப்பா நினைப்பாங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி உங்க பொண்ணு காலையில சீக்கிரம் எந்திரச்சிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவளையே சுத்தம் பண்ண சொல்லிருப்பேன் சொல்லிடி கமலா என்ன பண்ண சொல்ற விதி வலியுதுன்னு சும்மாவா சொன்னாங்க இங்க பாருடி திருடல பிச்சை எடுக்கல அப்புறம் ஏன்டி கவலைப்படுற ஆனா ஒண்ணுடி கடவுள்னு ஒருத்த இருக்கான் அது மட்டும் சத்தியம் அதனால தான் ஆட்டுக்கு கூட வாழை அளந்து வச்சிருக்கான் சம்பந்தி ஏ மதி உங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வா நான் தான் ஏதோ பேச்சு வாக்குல கவனிக்காம இருந்துட்டா நீ அப்படியே விட்டுறதா போய் உங்க அம்மா கூப்பிட்டு போ என்னதான் இருந்தாலும் சம்பந்தியை விட்டு கொடுக்க மாட்டீங்களே என்னங்க பண்றது பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குதே ஏன் இப்படி பண்ண? நான் என்னமா பண்ண? அவங்க எல்லாம் வருவாங்கன்னு எங்கட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவங்க வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. வீட்டுக்கு வரவங்கள வராதீங்கன்னு நான் எப்படிமா சொல்ல முடியும்? அப்படினா என்ன வர வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். என்னமா நீ? ஒரு விசேஷம்னா நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் தான் வருவாங்க. ஓ. ஆமால. நான் அத புரிஞ்சிக்கல. அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு பக்குவம் வரல நினைக்கிறேன். எல்லாத்தையுமே பிரச்சனைய பார்த்தா எப்படிமா நடராஜ் எங்க போனானே தெரியல உன் சின்ன பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா நீயாவது வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் இப்ப நீயும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணியே தீருவேன்னு சொன்னா எப்படி அவங்கள உனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் இரு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வரைக்கும் சித்தப்பா வீட்ல யாரும் உன்னை பத்தி குறைய ஒரு வார்த்தை சொல்லல தெரியுமா இப்ப கூட பால் காய்ச்சியாச்சு எங்க சம்பந்தி அம்மானு அத்தை தேடினாங்க என் மேல எல்லாரும் இவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்காத முட்டாளா இருந்துட்ட மதி ரொம்ப அழ
இருக்கு நீ எனக்கு புரிய வச்சிட்ட ரொம்ப சந்தோஷம் மதி அம்மா எங்க மதி உங்க அம்மா என்ன கோச்சிட்டு போயிட்டாங்களா நான் அப்பவே நினைச்சேன் சம்மதி எங்க அண்ணிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எங்களை கூப்பிட்டா அவங்க வர மாட்டாங்க அப்புறம் எதுக்கு நீங்க எங்களை கூப்பிடணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் சம்பந்தி அந்த அம்மா எங்க போயிருவாங்க இல்ல சம்பந்தி அது நல்லா இருக்காது என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அத நான் விட்டு தர மாட்டேன் நாங்க இப்பவே கிளம்புறோம் நீங்க அண்ணியை கூப்பிடுங்க ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்ன மதி பேசாம நிக்கிற சொல்லு சித்தப்பா அம்மா ஏதோ புரியாம நடந்துக்கறாங்க கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க வளக்கம்போல 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் காயினா தாங்கனே டேய் ஏன்டா இப்படி ডেইলি காசு கறியாக்குற நானா சுப மாதிரி பீடிக்கா செலவு பண்றேன் அவனுக்கு பீடிக்கு போகுதுன்னா உனக்கு போனுக்கு போகுது ரெண்டு கர்மமும் ஒண்ணுதான் ஏன்டா உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே இந்த பேட்டா காசெல்லாம் சேர்த்து வைக்கலாம்ல அண்ணா குடுங்க சும்மா அத சொல்லிட்டேன் இந்த சம்பளம் வாங்கி முதலாளிக்கே அத திருப்பி தரவன் இந்த உலகத்திலேயே முதலாளி நீ ஒருத்தன் தான்டா என்ன புள்ளையா हेलो ஏய் என்னாச்சு ஏன் இரும்புற உடம்பு சரியில்லப்பா ஏன் என்னாச்சு ஃபீவர் டாக்டர் போய் பாத்தியா மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டியா இல்ல இனிமே தான் போகணும் எப்பல இருந்து ஃபீவரிஷா இருக்கு நேத்து ஈவினிங்ல இருந்து என்ன மது இவ்ளோ கேஷுவலா சொல்ற நேத்துல இருந்து ஃபீவர் இன்னும் டாக்டர் பக்கம் இருக்க என்னப்பா நீ ஃபீவர் தானே ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற சிரிக்காத மது இப்பலாம் ஃபீவர்னா கூட கேர்லெஸா இருக்க கூடாது தெரியுமா வேற ஏதாவது இன்ஃபெක්ෂன் அது இதுன கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுனா சரி கத்தாத நான் இன்னைக்கே போய் டாக்டர் பார்க்கறேன் மறந்துறாத மெடிசின்ஸ் கரெக்ட்டா எடுத்துக்கோ ம் சரி நட்ட எனக்கு என்ன பார்க்கணும் போல இருக்க ஹே இப்போ நீ என்ன சொன்ன ஒண்ணுல ஹே நீ என்னமோ சொன்ன நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன சொன்னேன் எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் திரும்ப கேக்குற நான் கரெக்ட்டா தான் கேட்டிட்டேனானு கன்ஃபார்ம் பண்ணுல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கேக்கணும்னு அவசியம் இல்ல அது இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் சரி அம்மா வராங்க நான் அப்புறமா பேசுறேன் சரி மது நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் ஒரு 250 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமே ஏன்டா லேண்ட்லைன் கட் ஆயிடுச்சா அடுத்து எஸ்டிடி கா வேலடாதீங்க கொடுங்க ஏன்டா இன்னும் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குற இந்த தேங்க்ஸ் அண்ணா அண்ணா சொல்லுங்க சார் இந்த பையன் யாருண்ணா அவன் பேரு நடராஜ் வீட்ல ஏதோ பிரச்சனைனு ஓடி வந்துட்டானா வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது சார் ஏன் சார் உங்களுக்கு தெரிஞ்ச பையனா இல்ல எங்கயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு சரிங்க சார் சரி ஒரு தோசை கொடுங்க ஓகே சார் பாபே நான் தான் சொல்றா இல்லடா இங்க நடராஜ பார்த்தேன் எங்க பார்த்த பாண்டிச்சேரில அமைதுக்கு அங்க போனா இங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்டா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டானா அனாதன் வேற சொல்லிருக்கான்டா அனாதையா அமைதுக்குடா இந்த மாதிரி பண்றான் தெரியலடா சரி அந்த ஹோட்டல் அட்ரஸ் தெரியுமா உனக்கு இருடா ஒரு நிமிஷம் இந்த பாத்து சொல்றேன்
ஹோட்டல் பாண்டியன். இரு ஒரு நிமிஷம். சொல்லு. நேரு ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி 1. கரெக்ட்டா? ஆமாடா. டேய் நீ அவங்ககிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஓகே? ஆ சரிடா. நான் உடனே அவங்க வீட்டுக்கு போறேன். சரி ஓகேடா. பை. திங்ஸ் ஒண்ணு இல்ல போல இருக்கே. பீரோ, கட்டில், ஃபிரிட்ஜ் இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப தான வீடு வீடா இருக்கும். சம்பந்தி, அதெல்லாம் ஊர்ல இருக்கு. என்ன, எங்க வீட்டு பீரோ தூக்கணும்னா 10 ஆள் வேணும். அம்புட்டு தேக்கல செஞ்சது. அது மட்டும் இல்ல சம்பந்தி, என்னதான் பரம்பரை பரம்பரையா பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் கஷ்டம்னா என்னன்னு என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கேன். இப்படியும் அவனால இருக்க முடியும்? நீங்க வேற இருக்கறப்போ எது கஷ்டப்படணும்? தோட இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போட்றப்பா. அதுக்கு என்னமா இன்னைக்கே வாங்கி போட்றுவோம்? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதுவே மதி உங்க மருமகளா இருக்கறதால தான் எங்களால செய்ய முடியுது. சுந்தரி அம்மா மகளா இருந்தா செய்ய முடியுமா? நீங்க ஏன் சம்பந்தி அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? அதானே சம்பந்தி உண்மை. அன்னைக்கு மதி ரிசப்ஷனுக்கு வந்து நின்னப்பா எங்களால என்ன செய்ய முடிஞ்சது? அத விடுங்க. எப்பவுமே மதி உங்க மக தான், சோமு தான் உங்க மருமக. ஆனா அதுக்காக அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி எங்க மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்க திருப்திக்காக வேணா ஏதோ ஒன்னு ரெண்டு பொருள் வாங்கி கொடுங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு கட்டல் மெத்த மட்டும் போதும். அப்புறம் ஒரு பீரோ. வைரமும் வைடு உரையும் இல்லைன்னா கூட துணிமணிய எலி கடிச்சிட கூடாது பாருங்க. அதுக்குதான் இங்க பாருங்க சம்பந்தி, எங்க திருப்திக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஒன்னு விடாம அத்தனை பொருளையும் வாங்கி போட்டாதான் எங்களுக்கு திருப்தி. அப்புறம் ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி அவங்க பூர்வீக வீட வித்ததுல மதிக்கு சேர வேண்டிய பணம் அப்படியே இருக்கு. அதையும் நீங்க வாங்கிக்கணும். நீங்க எங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல சம்பந்தி. ஏன், என்னாச்சு? பின்ன என்னங்க, பணம் காசு தரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க அப்படி ஏதாவது கேட்டோமா? அந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதுங்க. புது வீட்டுக்கு வேற வந்திருக்கீங்க, உங்களுக்கு தேவை இருக்கும்ல? இது எங்க தேவைக்கு கொடுக்கற மாதிரி இல்ல, எங்க உறவே தேவையில்லைன்னு கொடுக்கற மாதிரில இருக்கு. ஏன் பெரிய வார்த்தலாம் பேசுறீங்க? பின்ன என்ன சம்மதி, என்ன பார்த்தா காசு ஆசை பிடிச்ச பொம்பளை மாதிரியா தெரியுது? நான் தப்பா எதுவும் சொல்லலீங்களே. என்ன பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க சம்மதி. என்னோட காசை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அடுத்தவங்களோட காசு 1 ரூபா கூட நான் ஆசைப்பட மாட்டேன். பாஞ்சாலி கிட்ட என்னோட 10 காசு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பாப்போம். அப்ப நாங்க எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்படியா நான் சொன்னேன், அவ உங்க மக, சாமா செட்டுன்னு வாங்கி கொடுங்க, டிவி ஃப்ரிட்ஜ்னு வாங்கி கொடுங்க, அது உங்க கடமை. அதை தடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா தயவு செஞ்சு பணம் காசுன்னு இன்னொரு தடவை சொல்லி என் மனசை சங்கடப்படுத்திடாதீங்க. மதி அம்மா தான் உங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கலனா என்னையும் அதே மாதிரி நினைச்சிட்டீங்களா? நாங்க உங்ககிட்ட பணம் வாங்கினா மதியோட அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? 1000 இருந்தாலும் ஆம்பளை துணை இல்லாம 3 பிள்ளைகளை வளர்க்க அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த அம்மா மனசை நோகடிச்சுட்டு என் மருமகளோ மகனோ நல்லா வாழ்ந்துடவே முடியாது. தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் சொல்றேன். மாமா கட்டாயப்படுத்தினாரு, பாட்டி கட்டாயப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாம பணம் இங்கன்னு வாங்கினீங்க, அப்புறம் அவ்வளவுதான்.
அம்மா பெரியவங்க நீங்க இருக்கறப்போ உங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசுற நேனே தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி தப்பா ஏதாவது பேசிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க தப்பா பேசுனீங்களா நீங்களா உங்களை நினைக்கிறப்போ எனக்கு பெருமையா இருக்கு சம்பந்தி உங்களை மாதிரியே தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு பொம்பளைங்களும் இப்படியே இருந்துட்டா விளங்கிடும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட குணத்தை மட்டும் மாத்திக்காதீங்க சம்பந்தி உங்களை நினைச்சா எங்களுக்கு பொறாமையா இருக்கு உங்களை மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அத நாங்களும் தொட மாட்டோம் இங்க பார் மதி எப்ப வேணா நீ வந்து அந்த பணத்தை வாங்கிக்கலாம் வேணாம் சித்தப்பா அத்தை பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப கரெக்ட் அத்தை என்ன சொல்றாங்களோ அத தான் நான் கேட்பேன் பணம் பணம்னு இப்ப எதுக்கு அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் பணத்தை பத்தி பேசினாலே அது மேல வெறுப்பு வந்துரும் வேற ஏதாவது பேசலாமே அதுவும் சரிதான் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சூடா ஒரு டம்ளர் காபி குடிக்கலாமா அதுவும் சரிதான் சரியான ஜால்ரா சம்பந்தியா இருக்கீங்க